வெல்கம் டு கிளஞ்சப் ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 13 மற்றும் 14 தேதிக்கான கேண்ட் ஆஃப் எஸ்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கேண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் கண்டுபிடி வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இருந்து 5 questions கேட்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தின் 17வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட பகுதி எது? இதுக்கான ஆன்சர் நஞ்சராயன் ஏரி. ஆ ஃப்ரெண்ட்ஸ், நஞ்சராயன் ஏரியை இப்போ தமிழகத்துடைய 17வது பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நஞ்சராயன் ஏரி, அதுக்கப்புறம் அதோடைய பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் எல்லாமே பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க. இது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. இந்த மாதிரி இதை பறவைகள் சரணாலயம் அந்த மாதிரி அறிவிச்சதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, நம்ம மாநில அரசு அதிகமான காசு செலவு பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழக அரசு இதற்காக 7.5 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது, ககன் ஸ்ட்ரைக் என்னும் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் பஞ்சாப். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப்லேயும் ஹரியானாவில் அம்பாலா அப்படிங்கிற பகுதியிலேயே நடைபெற்றது. இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பஞ்சாப் ஹரியானா ரெண்டுமே பார்டரில் தான் இருக்குது, அந்த ஏரியாவில் தான் அது நடைபெற்றிருக்கு. ஓகே, இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா, இது இந்திய இராணுவ படைக்கும் விமானப்படைக்கும் இடையில் நடந்த ஒரு கூட்டு பயிற்சி. ஓகே, அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய இராணுவ படையுடைய தலைமை தளபதி யாரு அப்படின்னா மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவர். அப்புறம் விமானப்படையுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர். அதுவே கடற்படையுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா ஹரிகுமார் அப்படிங்கிறவர். ஓகேவா, இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, அதனால் கண்டிப்பாக இவங்களை படிச்சுக்கிங்க. அடுத்தது, சிறார் குற்றங்களை குறைக்க தமிழக அரசு தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் சிற்பி. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4.25 கோடி செலவு பண்ணி இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிறுவர்களை இளமை காலத்திலேயே ஒழுக்கம், சமூக பொறுப்பு இந்த பண்புகள் எல்லாமே வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இந்த பண்புகளை நம்ம அவங்களுக்குள்ளாடி வளர்த்தோம் அப்படின்னா அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் குற்றவாளிகளாக மாற மாட்டாங்கல்ல, அதனால தான். ஓகே, இப்போது சென்னையில் இருக்கிற கலைவாணர் அரங்கில் இந்த சிற்பி திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது, மேலாண்மை பராமரிப்பில் நாட்டிலேயே சிறந்த உயிரியல் பூங்காவாக எங்கே உள்ள பூங்கா தேர்வு செய்யப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வண்டலூர். ஃப்ரெண்ட்ஸ், வண்டலூர் ஜூவை தான் இப்போ நாட்டிலேயே மேனேஜ்மெண்ட் அப்புறம் மெயின்டெனன்ஸ் இதில் ரொம்பவே சிறந்த ஜூ அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வண்டலூர் ஜூடைய பேர் என்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அப்படிங்கிறது தான். இது பெரிய பூங்காக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் முதலிடம் பிடித்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பூங்கா, அப்புறம் மீடியம் லெவலில் இருக்கிற பூங்கா, அப்புறம் ரொம்ப சிறிய பூங்கா, இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. இதில் பெரிய பூங்காவில் தான் இது முதலிடம் பிடித்திருக்கு. ஓகே, தேசிய அளவிலான உயிரியல் பூங்காக்களின் இயக்குநர்கள் மாநாடு இப்போ ஒடிசாவில் நடைபெற்றது, அதில் தான் இந்த சிறப்பிடம் இதற்கு வழங்கியிருக்காங்க. ஒடிசாவில் எங்கே அப்படின்னா புவனேஸ்வரத்தில் நடைபெற்றது. ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஏ எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கான இன்டர்வியூ கிளாஸஸ் நம்முடைய குளஞ்சியப்ப ஐஏஎஸ் அகாடமியில் நடைபெறுது. எங்கே அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணாநகரில் நடைபெறுது. எப்போ அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு நடைபெறுது. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா நேர்முக தேர்வு அமர்வு. நம்ம யாரை வச்சு இந்த இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருந்து இப்போ ஓய்வு பெற்றவங்களை வைத்து நம்ம இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாகவே இதை அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தை பாயசிக்கல யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. குரூப் 1 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க. குரூப் 2 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க. எஸ்ஏ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. 2020 எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க இவங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓபிசி எஸ்ஏ எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர சிடிஎஸ் இந்தியா ஆஃப்கேட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நடக்குது. இதை தவிர யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டோட ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணாநகரில் இருக்குது. அதர் பிரான்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கே எல்லாமே இருக்குது. இதை தவிர ஆன்லைன் பேச்சஸ் கூட இருக்குது. எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம். அப்புறம் டெஸ்ட் சீரீஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது 15வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது?
இதுக்கான ஆன்சர் இலங்கை. ஆஃபன்ஸ் இப்போ 15வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது, இதில் இலங்கை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு இது 6வது வெற்றி. இவங்க பாகிஸ்தான் அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் நடைபெற்றது. இதில் அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் தான் இந்த ஆசிய கோப்பை போட்டி நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இப்போவே அறிவிச்சிட்டாங்க. அதிக முறை வென்ற அணி எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். இந்தியா வந்து இதுவரைக்கும் 7 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா தேசிய வன தியாகிகள் தினம் இன்றைக்கி அப்படின்னா செப்டம்பர் 11ஆம் தேதி. இது கஜ்ரலி படுகொலை நினைவு தினம். அது ஃப்ரெண்ட்ஸ் 1730 ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த கஜ்ரலி படுகொலை நடைபெற்றது. இது என்ன அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராஜஸ்தானில் பிஷ்னோய் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து கஜ்ரலி அப்படிங்கிற ஒரு மரத்தை ரொம்பவே புனிதமாக கருதுகிறாங்க. ஆனால் அந்த டைமில் ராஜஸ்தானில் இருந்த அரசர் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்களுடைய வீரர்கள்கிட்ட இந்த மரத்தை வெட்டிட்டு வாங்க, வெட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டளையிட்டிருப்பார். அப்போ இந்த பிஷ்னோய் இன மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மரத்தை வெட்டக்கூடாது, அதை மீறி வெட்டினீங்க அப்படின்னா எங்களுடைய தலையை வெட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த மரத்தை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மரத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வீரர்கள் அந்த மக்களுடைய தலையுமே வெட்டிட்டு அதுக்கப்புறம் மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க. இது அந்த இது அந்த மன்னருக்கு நாளடைவில் தெரிஞ்சு அப்புறம் அந்த மரத்தை வெட்டுறதை தடை பண்ணார். ஓகே, அந்த மாதிரி ராஜஸ்தானை சேர்ந்த பிஷ்ணு இன மக்கள் பலர் வந்து மரணம் அடைந்தாங்க. அதோடைய நினைவாக தான் நம்ம செப்டம்பர் 11ஆம் தேதியை தேசிய வன தியாகிகள் தினம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறோம். அடுத்தது தேசிய இந்தி தினம் இன்றைக்கி அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி. முதல் இந்தி தினம் வந்து 1953ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அதுவே உலக இந்தி தினம் அப்படிங்கிறது ஜனவரி 10ஆம் தேதி. நம்ம ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆயிருவோம், கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கணும். ஓகே, அடுத்தது உலக பால்வள உச்சி மாநாடு எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் கிரேட்டர் நொய்டா. அவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இந்த மாநாடை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த மாநாடை நடத்துகிற அமைப்பு சர்வதேச பால் பண்ணை கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. உலக அளவில் பால் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா நம்முடைய இந்தியா தான். உலக அளவில் உற்பத்தி பண்ணுறதுல 23% உற்பத்தி நம்முடைய இந்தியாவில் தான் நடைபெறுது. அதுவும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகமான பால் உற்பத்தி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். அடுத்தது அஸ்தானா என்பது எந்த நாட்டின் தலைநகர்? இதுக்கான ஆன்சர் கஜகஸ்தான். ஃப்ரெண்ட்ஸ் கஜகஸ்தான் நாட்டுடைய தலைநகர் தான் அஸ்தானா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எதனால் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல 2019ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கஜகஸ்தானுடைய தலைநகர் இந்த அஸ்தானாவாக தான் இருந்துச்சு. அப்புறம் 2019ஆம் ஆண்டு இதை நூர் சுல்தான் அப்படிங்க மாதிரி பேர் மாற்றினாங்க. ஓகேவா, பேர் மட்டும்தான் மாற்றினாங்க, தலைநகரை மாற்றல. அந்த அஸ்தானா அப்படிங்கிற பேரை நூர் சுல்தான் அப்படிங்க மாதிரி மாற்றினாங்க. ஓகே, இப்போ இதனால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மீண்டும் அஸ்தானா அப்படிங்கிற பேரையே அதுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது கீழ்கண்டவற்றுள் குழந்தைகள் உதவி எண் எது? இதுக்கான ஆன்சர் 1098. ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அப்படின்னா அவங்க காணாமல் போயிட்டாங்க, இல்லை அவங்கள யாராவது ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு அவங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சொல்லலாம், அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் 112 அப்படிங்கிற ஒன் ஒன் டூ அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு நம்பருமே இருக்குது. இது என்ன அப்படின்னா அனைத்து விதமான உதவி எண். அதாவது நீங்கள் இதில் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு காவல்துறை ஃபோன் பண்ணணுமா, இல்லை நீங்கள் உங்களுக்கு தீயணைப்புத்துறை இணைக்கணுமா, இல்லை மகளிர் உதவி இணைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, இப்போ இதனால் நம்ம இந்த நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா மத்திய அரசு இப்போ இந்த குழந்தைகள் உதவி எண்ணை இந்த 112 கூடையே இணைத்திருக்காங்க. அதனால் இனிமேல் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி 112 ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா சொல்லுங்கள் சார் உங்களுக்கு காவல்துறைக்கு இணைக்கணுமா, இல்லை தீயணைப்புத்துறைக்கு இணைக்கணுமா, இல்லை அப்படின்னா மகளிர் உதவிக்கு இணைக்கணுமா, இல்லை குழந்தைகள் குழந்தைகள் உதவி எண்ணுக்கு இணைக்கணுமா அப்படிங்க மாதிரி கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இணைக்க போகிறாங்க, இனிமேல் தான் இணைக்க போகிறாங்க. ஓகே, அடுத்தது நிக்ஷய் மித்ரா என்பது எந்த நோய் தொடர்புடைய திட்டம்? இதுக்கான ஆன்சர் காச நோய். ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன திட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். காச நோயாளிகளை தத்தெடுத்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குற திட்டம் தான் இது. இது எப்படின்னா ஒருத்தருக்கு காச நோய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போது கொஞ்சம் பணம் படைத்த ஒருத்தர் வந்து இந்த ஒரு நோயாளியை மட்டும் நான் தத்தெடுத்துக்கிறேன், இவருக்கு ஆகிற மருத்துவ செலவு அப்புறம் இவருக்கு ஆகிற ஊட்டச்சத்து உணவு செலவு இது எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முன் வந்து அவரே சொல்கிறது தான் இந்த நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிற திட்டம். ஓகே, இதில் இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா காச நோயாளிகளுக்கு உதவுகிற நன்கொடையாளர்களை கண்டறியணும் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் 13.5 லட்சம் பேர் காச நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க.
அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். பிரதமர் மோடியுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து காந்தி ஜெயந்தி, அதாவது காந்தியுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த 15 நாட்கள் மக்கள் சேவை விழாவாக கொண்டாடப்படும் அப்படிங்க மாதிரி மகாராஷ்டிரா அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.